அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு ஆதரவாக மிக அபூர்வமாக நடைபெற்ற பெரும் பேரணியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இரு தலைவர்களும் தங்களின் நட்பை இனிதாக பகிர்ந்து கொண்டனர் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹூஸ்டன் நகரில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் பேர் திரண்டிருந்தனர் இந்த நிகழ்ச்சியை ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வு என்று டொனால்ட் ட்ரம்ப் வர்ணித்தார் அமெரிக்காவுக்கு வருகை தரும் வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு தரப்பட்ட வரவேற்பு நிகழ்வாக ஹவுடி மோடி நிகழ்ச்சி அமைந்ததாக கூறப்படுகிறது மோடி மற்றும் ட்ரம்ப் ஆகிய இரு தலைவர்களும் உரையாற்றுவதற்கு முன்பு நானூறு கலைஞர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிடங்களுக்கு நடைபெற்றது இந்திய பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்வுகளும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றன அமெரிக்காவின் மிக நெருங்கிய மற்றும் நம்பகமான நண்பர்களில் ஒருவரான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் டெக்சாஸில் இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் மிக பெருமை கொள்கிறேன் என்று ட்ரம்ப் தனது உரையின் தொடக்கத்தில் குறிப்பிட்டார் அண்மையில் இந்தியாவில் நடந்த உலகின் மிகப்பெரிய தேர்தலில் அறுநூறு மில்லியன் மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வந்தவர் மோடி என்று ட்ரம்ப் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் முப்பது கோடி மக்களை வறுமையிலிருந்து இந்தியா மீட்டுள்ளது அளப்பரிய ஒன்று என்று ட்ரம்ப் பேசினார் உலகின் சிறந்த பொருட்கள் சேவைகள் இந்தியாவில் கிடைக்க நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம் என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் இந்தியாவில் என்பிஏ பேஸ்கெட் பால் போட்டி உள்ளது மும்பையில் நடைபெறும் முதல் போட்டிக்கு எனக்கு அழைப்புண்டா என்றும் வினவினார் அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளும் தங்கள் எல்லையை பாதுகாக்க வேண்டும் எல்லை பாதுகாப்பு இரண்டு நாட்டிற்கும் முக்கியமானது அமெரிக்காவின் எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல்தான் இந்தியாவும் தனது எல்லைகளை பலப்படுத்தி இருக்கிறது என்றும் தனது உரையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு உற்ற தோழமை இருக்கிறது என்றும் மிக ஆக்கப்பூர்வமான நட்பான மற்றும் சக்தி வாய்ந்த நபராக டொனால்ட் ட்ரம்ப் திகழ்கிறார் என்றும் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்தது முதல் நாட்டின் அதிபர் வரை அலுவலக சந்திப்பு அறைகள் முதல் ஓவல் அலுவலகம் வரை தான் பணியாற்றிய இடங்களில் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் தனது முத்திரையை பதித்திருக்கிறார் இந்தியாவில் இது ஒரு ஞாயிறு பின்னிரவு என்றாலும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்வை தொலைக்காட்சி மூலம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிய மோடி ட்ரம்பை நோக்கி அதிபர் அவர்களே இரண்டாயிரத்தி பதினேழில் உங்கள் குடும்பத்தை எனக்கு அறிமுகம் செய்தீர்கள் இப்போது நான் என் குடும்பத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அதில் நூறு கோடிக்கும் மேலானவர்கள் இருக்கிறார்கள் என்று மோடி குறிப்பிட்டார் ஒரு சிறப்பான நபர் இன்று நம்மிடையே இருக்கிறார் அவர் இந்த புவியின் அரசியலை தீர்மானிக்கும் நிலையில் உள்ளார் அவரை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது அவரை சந்திக்கும் போதெல்லாம் எனக்கு உற்சாகம் பிறக்கிறது என்றார் மோடி அமெரிக்காவில் நடந்த செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் சம்பவம் மற்றும் இந்தியாவில் நடந்த நவம்பர் இருபத்தி ஆறு தாக்குதல் சம்பவம் என்று எதுவாக இருந்தாலும் சதிகாரர்கள் ஒரு நாட்டிலிருந்து வந்துள்ளார்கள் என்று நரேந்திர மோடி தனது பேச்சில் குறிப்பிட்டார் தீவிரவாதத்திற்கும் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பவர்களுக்கும் எதிராக ஒரு தீர்க்கமான போருக்கான நேரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் மோடி பேசினார் அதேபோல காஷ்மீரில் அண்மையில் ரத்து செய்யப்பட்ட முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவு குறித்தும் மோடி பேசினார் காஷ்மீரில் அண்மையில் முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவை ரத்து செய்தது ஒரு சிலருக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது இவர்கள் தங்கள் நாட்டை முறையாக நிர்வகிக்க தெரியாதவர்கள் தங்கள் பகுதியில் தீவிரவாதத்தை பாதுகாத்து வளர்ப்பவர்கள் இவர்கள் என்று எந்த நாட்டின் பெயரையும் குறிப்பிடாமல் மோடி இந்த நிகழ்வில் பேசினார்